ஓம் சாய்ராம். பாபாவின் அருளால் அனைவருக்கும் நன்மை உண்டாகட்டும். துன்பம் வந்தபோதும் என் மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் கர்மத்தை உங்களுக்குள் பதில் நான் சுமக்கின்றேன். பாபாவின் மொழி. பாபா வாழ்ந்த காலத்தில் சாந்த் பாட்டில் என்ற ஒரு பக்தரும் இருந்தார். பாபாவால் அவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவரை பற்றி இன்று நாம் பார்க்கலாம். இந்த சாந்த் பாட்டில் 2 மாதமாக சரியாக சாப்பிடவில்லை. அவர் நீண்ட நாட்களாக தூங்காமல் அலைந்து கொண்டிருந்தார். காரணம், அவர் உயிருக்கு உயிராய் நேசித்த அவருடைய செல்ல குதிரை காணாமல் போய் 2 மாதங்கள் கடந்துவிட்டது. சாந்த் பாட்டில் அதை ஒரு குதிரையாக கருதவில்லை, தன்னுடைய குழந்தையாகவே அதை வளர்த்து வந்தார். காணாமல் போனால் வரும் வழியை சாந்த் பாட்டில் முதன் முதலாக உணர்ந்தார். ஆம், பாட்டிலுக்கு அது ஒரு பெரிய வழியாகத்தான் இருந்தது. அவுரங்காபாத்திற்கு சென்றுவிட்டு தூப்கோடாவிற்கு காட்டு வழியே குதிரையின் மீது ஏறி வந்து கொண்டிருந்தார். பயண களைப்பில் சற்று ஓய்வெடுத்து செல்லலாம் என்று சாந்த் பாட்டில் மனசு சொன்னது. உடனே வழியில் இருந்த ஒரு இலைகள் அடர்ந்த மாமரத்தில் குதிரையை கட்டி போட்டு அதன் பிடரியை செல்லமாக தடவி கொடுத்து கொண்டிருந்தார். அது பிடரியை சிலிர்த்தபடி கண்களை சிமிட்டியது. சாந்த் பாட்டில் அப்படியே மாமரத்தின் கீழ் கொஞ்சம் நேரந்தான். சற்று கண்ணை மூடி இளைப்பாறி இருப்பார். திடீரென்று கண் திறந்து பார்த்தபொழுது மாமரத்தில் கட்டியிருந்த அவருடைய குதிரையை காணவில்லை. ஒரு கணைப்பு கூட கேட்கவில்லை, எந்த சத்தமும் இல்லை, கட்டியிருந்த கயிறு மட்டும் தெரிந்தது. சாந்த் பாட்டில் அதிர்ந்து போனார். உடல் வியர்த்தது, மனசு குழம்பி தவித்தது. பாட்டிலுக்கு மனசுக்குள் பல்வேறு கேள்விகள் எழும்பின. குதிரை திருடு போய்விட்டதா அல்லது அதுவாக போய்விட்டதா? ஒன்றும் புரியவில்லையே. சாந்த் பாட்டில் செல்வாக்கிற்கு இந்த குதிரை ஒன்றும் பெரிய இழப்பு கிடையாது, இருந்தாலும் இது ஒரு பிரியமான இழப்பு என்பதுதான் அவருடைய பெரும் வலி. எதன் மீது அதிகம் பாசம் கொண்டாலும் அதன் இழப்பின் துயரம் பெரும் துன்பமாகும். அந்த குதிரையை சாந்த் பாட்டில் மிக நேசித்தார். அதை ஒரு மிருகமாக பார்க்கவில்லை அவர். பாட்டில் குடும்பத்தில் அது ஒரு உறவாகவே இருந்தது. தான் பொத்தி பொத்தி வளர்ப்பது என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட வளர்ப்பு அந்த குதிரை. பாட்டிலுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஓ என்று அழ ஆரம்பித்து விட்டார். சாந்த் பாட்டில் குதிரையை தேடும் வேலையை தினம் தினம் அது ஒரு வேலையாகவே அவருக்கு இருந்தது. மனசு வேறு எதிலும் ஈடுபாடாக இல்லை. அவரது மனைவி ஆறுதல் சொல்லியும் சாந்த் பாட்டில் தேறியதாக இல்லை. நாட்களும் பொழுதுகளும் வீணாகி கொண்டே இருந்தது. எங்கே போனது அந்த குதிரை? குதிரையின் நினைவாக சாந்த் பாட்டில் அதன் சேணத்தை கையில் வைத்து கொண்டு காடு காடாக அலைந்து திரிந்து கொண்டே இருந்தார். எந்த ஒரு செயலா இருந்தாலும் அதற்கு ஒரு முடிவு ஒன்று. எல்லோருக்கும் இது பொருந்தும். இங்கு எதுவும் நிரந்தரமில்லை. சாந்த் பாட்டிலுக்கு இந்த நாள் ஒரு இனிய நாளாகும் என்பது அப்போது அவருக்கு தெரியாது. பொழுது விடிந்தது. எப்பொழுதும் போல் சாந்த் பாட்டில் அந்த குதிரை சேனத்துடன் காட்டு வழியே மெல்ல சோர்வாக நடந்து கொண்டிருந்தார். காட்டில் தெரிந்த பூச்சிகளில் ஒளி ரீங்காரம் செய்து கொண்டே இருந்தது. சாந்த் பாட்டில் குதிரையின் நினைவாக மெல்ல அசை போட்டபடி சென்று கொண்டே இருந்தார். அப்பொழுது எதேச்சியாக அந்த பக்கம் பார்த்தார். அந்த மாமரம் அழகான பெரிய பெரிய கிளைகளுடன் அடர்ந்து தெரிந்தது. அதன் கீழ் யாரோ ஒரு முஸ்லிம் துறவி, அதாவது ஒரு பக்கீர் போன்றவர், தியான நிலையில்
ஒரு யோகியை போல் அங்கே அமர்ந்திருந்தார். அந்த அடர்ந்த காட்டிற்குள் இவர் யார், இங்கு என்ன செய்கின்றார்? அந்த பக்கீர் வித்தியாசமாக தெரிந்தார். அவர் தலையில் குல்லாவும் கப்னி என்ற நீண்ட அங்கியும் அணிந்திருந்தார். கையில் ஒரு குட்டையான சக்கா, ஏதோ ஒரு குச்சியை வைத்து அப்படியும் இப்படியுமாய் ஆட்டி கொண்டிருந்தார். பாட்டில் அவரை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார். அந்த பக்கீர் புகைப்பிடிக்கும் ஒரு புகைக்குழாய் தான் பிடிப்பதற்காக கையில் அந்த மண் குழாயை தயார் செய்து கொண்டிருந்தார். இவரும் மெல்ல மெல்ல நடந்து அந்த பக்கீரின் முன்னால் மிக நெருக்கமாக வந்து நின்றார். உடனே பக்கீர் சாந்த் பாட்டிலை நிமிர்ந்து பார்த்து மெதுவாக புன்னகை செய்தார். சாந்த் பாட்டிலின் முகத்தில் தெரிந்த களைப்பை பக்கீர் உணர்ந்தது போல் தெரிந்தது. ஐயா, கொஞ்சம் அப்படியே அமருங்கள், சற்றே ஓய்வெடுத்து செல்லுங்கள். ஆமாம், நீங்கள் புகைப்பிடிப்பீர்களா என்றபடி பக்கீர் மண் குழாயை தயார் செய்வதில் மும்முரமாக இருந்து கொண்டிருந்தார். பக்கீரின் வரவேற்பு சாந்த் பாட்டிலுக்கு சற்று தெம்பாக இருந்தது. ஆமாம், அது என்ன அப்படின்று பாபா கேட்க, அந்த பக்கீர் கேட்க, இது குதிரையின் சேனம். சாந்த் பாட்டில் தன் கையில் இருந்த குதிரை சேனத்தை பார்த்து பெருமூச்சு விட்டார். தன் செல்ல குதிரை காணாமல் போனது பற்றி பக்கீரிடம் வருத்தமாக தெரிவித்தார். உடனே பக்கீர் அவர் சொன்னதை கவனமாக கேட்டுவிட்டு இப்போது பலமாக சிரித்தார். சாந்த் பாட்டிலுக்கு பக்கீர் சிரிப்பு சரியாகப்படவில்லை. பக்கீர் இன்னும் சிரிப்பை குறைக்காமல் சாந்த் பாட்டிலை பார்த்தபடி பேசினார். அடடா, இதுதான் உங்கள் கவலையா? விட்டு விடுங்கள், அதோ தெரிகிறதே, அங்கே பாருங்கள், அந்த தோப்பிற்கு சென்று பாருங்கள், உங்கள் கவலைகள் காணாமல் போகும் என்று மறுபடியும் சிரிக்க ஆரம்பித்தார். சாந்த் பாட்டிலுக்கு ஒன்றும் புரியவில்லை. இருந்தாலும் பக்கீரின் சொற்கள் ஆறுதலாக தெரிந்தது அவருக்கு. ஆனால் நம்பிக்கை இல்லை. 2 மாதமாக தேடாத ஊரில்லை, ஒரு பித்து பிடித்தவனை போல் அலைந்து தெரிந்து கிடைக்காத குதிரை, தான் இருக்கும் இடத்திற்கு அருகிலே இருக்கும் என்றால் யாரை நம்புவது? யாராவது நம்புவார்களாம். பாட்டில் தன் அனுபவ அறிவால் சற்று யோசித்தார். நம்பிக்கை கொள், கதவை தட்டாதவர்களுக்கு வாய்ப்பை இழப்பார்கள். பாட்டில் இதை இழக்க தயாராக இல்லை. பக்கீரை பார்த்தார். பக்கீர் சர்க்காவை தயார் செய்வதில் மும்முரமாக இருந்தார். மீண்டும் சேனத்தை தூக்கி கொண்டு பக்கீர் காட்டிய அந்த தோப்பை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். குதிரை கிடைக்குமா? சாந்த் பாட்டில் மெல்ல நடந்தபடி அந்த தோப்புக்குள் நுழைந்தார். மிக சோர்வாக தன் கண்களால் சுற்றுமுற்றும் துளாவினார். அவர் கண்களை அவரால் நம்ப முடியவில்லை. ஆம், சாந்த் பாட்டில் உற்சாகத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பித்தார். மனசு தாறுமாறாக கூத்தாடியது. பக்கீர் சொன்னது போல் அவர் 2 மாதமாக தேடிய அந்த குதிரை அந்த தோப்பில் மேய்ந்து கொண்டிருந்தது. சாந்த் பாட்டில் உற்சாகமாக குதிரையை நோக்கி ஓட ஆரம்பித்தார். குதிரை இப்பொழுது தன்னை நோக்கி ஓடி வரும் எஜமானை தன் கண்களால் அகல விரித்து பார்த்தது. உடனே ஒரே துள்ளலாய் சத்தமாக கனைத்து கொண்டு சாந்த் பாட்டிலை நோக்கி அதுவும் ஓடி வர ஆரம்பித்தது. சாந்த் பாட்டில் குதிரையை நெருங்கி அப்படியே அதையே உச்சி முகர்ந்தார். அதன் பிடரியை தடவி கொடுத்தபடி அழ ஆரம்பித்தார். எங்கே போனார் என்னை விட்டு என பாட்டில் ஒரு குழந்தையைப் போல் அழுதார். அந்த குதிரையும் கண்களை சிமிட்டியபடியே பாட்டிலை வாஞ்சையாக முகர்ந்தது. சாந்த் பாட்டிலுக்கு இப்போது பக்கீர் ஒரு கடவுள் போல தெரிந்தார். இந்த உதவிக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று புலம்பியபடி தான் செல்ல குதிரையுடன் மெல்ல மெல்ல நடந்து வந்தார். பக்கீர் முன்பு கைகூப்பியபடி நின்றார். பக்கீர் சாந்த் பாட்டிலை மகிழ்ச்சி பொங்க பார்த்தார். குதிரை பக்கீரை பார்த்து கண் சுமிட்டியது. என்ன, குதிரை கிடைத்து விட்டதாம், இப்ப சந்தோஷம் தானே உனக்கு? கொஞ்சம் பொறுங்கள், இந்த புகை பிடிக்கும் குழாயை தயார் செய்து கொண்டிருக்கின்றேன், அதை புகைத்து விட்டு செல்லுங்கள் என்று கூறினார் பக்கீர். சாந்த் பாட்டிலும் சரி என்றார். சில நாட்களாகவே பாட்டில் இந்த புகை கூட மறந்து போயிருந்தார். பயண களைப்பில் அது சரியானது என்று தீர்மானித்தபடி பக்கீர் அருகில் அமர்ந்தார். ஆனால் சாந்த் பாட்டிலின் மனசுக்குள் கூடவே அந்த சந்தேகமும் எழுந்து கொண்டே இருந்தது. பக்கீர் ஹுக்காவை வைத்திருக்கிறார், ஆனால் இந்த ஹுக்காவை புகைக்க வேண்டுமானால் அதற்கு நீரும் நெருப்பும் வேண்டுமே. இந்த அடர்ந்த காட்டிற்குள் அது சாத்தியமாக தெரியவில்லை.
இருந்தாலும் சாந்த்பாட்டில் சந்தேகத்துடன் தன்னை பார்ப்பதை உணர்ந்த பக்கீர் மெல்ல சிரித்தார். கொஞ்சம் பொறுங்கள் ஐயா, நீங்கள் கண்டிப்பாக இந்த புகையை பிடிப்பீர்கள் என்று கூறினார். பாட்டில் கண்களில் கண் எதிரில் அந்த அற்புதம்தான் நிகழ்ந்தது. பக்கீர் திடீரென்று தன் கையில் வைத்திருந்த கத்தி போன்ற ஆயுதத்தால் பூமியை ஓங்கி பலமாக குத்தினார். அவர் குத்திய இடத்திலிருந்து தனலாக நெருப்பு எட்டி பார்த்தது. ஜுவாலையாய் தகதகத்தது. பின்பு பக்கீர் தன் கையில் வைத்திருந்த சர்க்கா என்னும் குச்சியால் தரையில் பலமாக ஓங்கி அடித்தார். அந்த இடத்திலிருந்து தண்ணீர் மெல்ல கசிந்து பீரிட்டு அடித்தது. சாந்த்பாட்டில் மெய்மறந்து அப்படியே ஆச்சரியமாக கண்களை விரித்து பார்த்தார். உடனே பக்கீர் தான் வைத்திருந்த மண் குழாயில் சாபி என்ற துணியை தண்ணீரில் மெல்ல நினைத்து அந்த எரியும் நெருப்பை எடுத்து ஹுட்காவை பற்ற வைத்தார். ஹுட்கா நெருப்பாய் புகைய ஆரம்பித்தது. ஐயா, இதை பிடியுங்கள், சற்று களைப்பாருங்கள் என்றபடி பக்கீர் கொடுக்க, சாந்த்பாட்டில் அதை இன்னும் ஆச்சரியமாக அகலாமல் அதை வாங்கி புகைக்க ஆரம்பித்தார். இந்த வறண்ட காட்டுப்பகுதியில் ஒரே அடியில் நீரும் நெருப்பும் எப்படி இது சாத்தியமாகும்? இவர் யார்? இங்கு என்ன செய்கின்றார்? சாந்த்பாட்டில் இப்பொழுது அந்த பக்கீரை முழுமையாக பார்த்தார். பக்கீரின் முகம் ஜோதி போல் ஜொலித்தது. பக்கீரின் பின்னால் ஒரு ஒளிவட்டம் போல் சுழன்றது. சாந்த்பாட்டில் யோசித்தார். தான் இருந்த இடத்திலேயே இயற்கையின் அற்புத சக்திகளான நீரையும் நெருப்பையும் வரவழைத்து இந்த அற்புத சக்தி வாய்ந்த மனிதர் சாதாரண மனிதர் அல்ல, இவர் பல அற்புத சக்திகள் கொண்ட மகான் என்ற சாந்த்பாட்டில் பரவசமாய் உணர அப்படியே பக்கீரின் காலில் விழுந்து வணங்கி மெய்சிலிர்த்து போனார். எழுந்திருங்கள், உங்கள் குதிரை காத்திருக்கின்றது என்றபடி பக்கீர் மீண்டும் சிரித்தார். அவர் வழிபாட்டினை புன்னகையோடு ஏற்றுக்கொண்டார் அந்த பக்கீர். சாந்த்பாட்டிலின் மனசுக்குள் இப்பொழுது ஒரு தீர்மானம் ஓடியது. ஒரு குழந்தையை போல் வளர்த்த செல்ல குதிரையை தனக்கு அளித்த இந்த அற்புத மகான் இவரை தான் வீட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டும், அவரை மனதார கௌரவித்து குடும்பத்தோடு கொண்டாட வேண்டும் என்று நினைத்தபடி சாந்த்பாட்டில் அதை பக்கீரிடம் மெல்லிய குரலில் கேட்டார். சுவாமி, தாங்கள் என் வீட்டிற்கு வர வேண்டும், எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், தயவு செய்து இதை மறுக்காதீர்கள் என்று கேட்டார். பக்கீர் சிறிதும் மௌனமாக இருந்தார். பின்பு தான் தலையை மெல்ல அசைத்து சம்மதமும் தெரிவித்தார். சாந்த்பாட்டில் பக்கீருடன் தூப்கோடா கிராமத்தை நோக்கி தான் செல்ல குதிரையுடன் மகிழ்ச்சி பொங்க நடக்க ஆரம்பித்தார் அவர். சாயை பணிக, அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.